தந்தி பெசன்ட் ஹால்மார்க் தங்க நகைகள் தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இங்கு பிறந்த குழந்தைங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் ஐஸ்வர்யா ஃபர்டிலிட்டி சென்டர். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் ஏன் பேசிட்ட தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 37 மாவட்டங்களில் பெய்த மழையின் சராசரி 15.62 மில்லிமீட்டர் ஆகும். ஆனால் சென்னையில் மட்டும் அதிகபட்சமாக 79.13 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது மிக அதிகமாக சென்னையிலும் சென்னையை சுற்றியிருக்க மாவட்டங்களிலும் மழை அதிகமாக பெய்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை 44% அதிகமாக மழை பெய்திருக்கிறது. நேற்றைய தினம் அரியலூர், கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம் ஆகிய 12 மாவட்டங்களில் இயல்பை விட 60% மேல் அதிகமாக மழை பெய்திருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு தற்பொழுது 48 நிவாரண முகாம்களில் 889 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். பொதுமக்களுக்கு வழங்கிய உணவுப் பொட்டலங்களின் எண்ணிக்கை 1,52,451. தங்க வைக்கப்பட்டவர்களுக்கும் பொதுமக்களுக்குமாக மொத்தம் வழங்கப்பட்ட உணவுப் பொட்டலங்களுடைய எண்ணிக்கை 166 தெருக்களில் சென்னையில் மழை நீர் ராட்சத பம்புகள் மூலமாக இன்றைக்கு வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கிற 13 சுரங்கப்பாதைகளில் 10 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியிருந்ததை இன்றைக்கு வெளியேற்றி மீதி 3 சுரங்கப்பாதையிலும் மழைநீர் வெளியேற்றுவதற்கு வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். 75 இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கிறது, அதை உடனடியாக அப்புறப்படுத்தியிருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கால்நடைகள் 16 இறந்திருக்கிறது. மொத்தம் 263 குடிசைகள் இடிந்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் 9ஆம் தேதிக்கு மேல் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கும் தகவல் சொல்லி கடலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆற்று கரையோரம் ஆற்றை கிராஸ் செய்கிற பாலங்களிலே பொதுமக்கள் நடக்க வேண்டாம் என்று அதையும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். தேசிய பேரிடர் மீட்புப் படையும் தமிழகத்தினுடைய மீட்புப் படையும் எந்தெந்த இடங்களுக்கு தேவை இருக்கிறதோ அங்கேயெல்லாம் உடனே அனுப்பியிருக்கிறோம். இன்னும் தயார் நிலையிலே நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போல் தமிழ்நாடு தீயணைப்புத் துறையும் தயார் நிலையிலே இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையில் தயாராக எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறோம். கடலோர மாவட்டங்களில் மொத்தம் 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் இருக்கிறது. அது போக 5106 நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். அது போக எமர்ஜென்சியாக உபயோகப்படுத்துவதற்காக
மரம் அறுக்கும் இயந்திரங்கள் 3915 ஜேசிபி 2897 ஜெனரேட்டர்கள் 2115 ராட்சத பம்புகள் 483 இப்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. இது போக தேவைப்படும் என்று சொன்னால் அதற்கும் வேண்டிய அந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம். மீனவர்களுக்கு உயர் கருவியான விஹெச்எஃப் மூலமாக தகவல்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது போக எங்கேயாவது ஹெலிபேட் வேண்டும் என்று சொன்னால், ஹெலிகாப்டர் உதவி வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் 87 இடங்களில் ஹெலிபேட் இருக்கிறது. அதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆற்றுக்குள் யாராவது சிக்கிக்கொள்வார் என்று சொன்னால் நமக்கு ஹெலிகாப்டர் உதவி தேவை இருக்கும். அதற்காக அதையும் நாங்கள் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த அவசர கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உயர் அதிகாரிகளும் நானும் தொடர்ந்து இந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கிறோம். எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடும் தொடர்பு கொண்டு அங்கெங்கே என்ன தேவைகள் என்பதை அறிந்து உடனுக்குடன் அந்த தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். தேனி மதுரை மாவட்டங்களில் 4 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். மதுரை ரெண்டு பேர். அதுக்கு தனியாக போய் இதை முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டோம்னா அவருக்கு தனியாக பஞ்சாயத்து வச்சுக்கிறோம். இதில் எனக்கு இல்லை, அப்படி இல்லை. எங்கெங்கே தேவைங்கிறது நகராட்சி ஒரு கணக்கெடுத்து வச்சுருக்காங்க. இப்போ 15 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஜோன் வாரி தனித்தனியாக பிரித்து நகராட்சிக்குன்னு தனியாக போட்டிருக்காங்க. அந்த ஜோனுக்கு போட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் அந்தந்த பகுதியில் எது தேவையோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த இடங்களில் நீர் தேங்கும், எந்த இடங்களில் வாய்க்கால் எங்கே அடைக்கும் என்பதெல்லாம் நகராட்சியில் ஏற்கனவே அனுபவ ரீதியாக ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக உடனுக்குடன் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் பல மலையை பார்த்துருப்பீங்க. அப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சிட்ருக்குன்னா தூர் வாரது தான் காரணம் தான். இந்த காலம் தான் 5 மாத காலத்தில் நகராட்சியில் மாநகராட்சியில் தூர் வாரியதன் விளைவாக இன்றைக்கு தண்ணீர் தேக்கம் இல்லாமல் இருக்கிறது. மழை பெய்து கொண்டே இருக்கிற நேரத்தில் தண்ணீரும் போய்கொண்டிருக்கும். மேலே மழையும் இருக்கிற நேரத்தில் தண்ணீர் தேங்கும். அரை மணி நேரம் மழை விட்டால் தண்ணி போகக்கூடிய அளவுக்கு அந்த வேலையை செய்கிறோம். மழை நீர் பள்ளங்களில் தேங்கி இருக்கும் என்று சொன்னால் ராட்சத்திர மின்சார மோட்டார் மூலமாக அதையும் வெளியேற்றுவோம். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோரமாக இருக்கிற கிராம மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். அவர்களை முகாமில் தங்க வைக்க வேண்டிய அந்த வேலையும் செய்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தி அந்த பணிகளை விரைவு செய்திருக்கிறோம். அப்படி இப்போ பெரிய பாதிப்பு இல்லாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அணை நேற்று விட்ட லெவலில் இன்றைக்கி விட்டுட்டுருக்காங்க. இன்றைக்கு மழை அதிகமாக பெஞ்சதுன்னா இன்ஃப்ளோ அதிகமாக நம்ம வெளியில் விடுறோம். போன வட்டம் பார்த்தீங்கன்னா 2015 ஒரே நேரத்தில் தண்ணியை திறந்து விட்டு தான் பிரச்சனையே வந்தது. நம்ம இந்த வட்டம் அப்படி பண்ணலை. இப்போ மழை பெய்யுது. மழை பெஞ்சால் என்ன இன்ஃப்ளோ வருமோ ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அந்த இன்ஃப்ளோவை கணக்கு பண்ணி நம்ம முதலே திறந்து விடுறோம். இப்போ 2000 கன்னடி வரும்னு வச்சு அந்த 2000 கன்னடி வெளியில் திறந்து விடும்போது நமக்கு கொள்ளளவு சரியாக இருக்குது. ஒரே நேரத்தில் மழை இப்போ பெஞ்சிட்டு இருக்கும்போது திறந்து விடும்போது தான் இப்போ 2015 நமக்கு வந்து பிரச்சனையே அது. அப்படி இல்லாமல் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ஃப்ளோ வருமோ அந்த இன்ஃப்ளோவை கணக்கு பண்ணி முன்னெச்சரிக்கை எவ்வளோ வரும்னு நமக்கு ஒரு கணக்கு வச்சு அதை திறந்து விட்டுட்டே இருக்குது. ஏன்னா நம்ம இன்னொரு 4 நாளைக்கு மழை இருக்க போதும். நிச்சயமாக இன்ஃப்ளோ கூட தான் இருக்க போகுது. அதை நினச்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் மழை நீரை திறந்து விட்டுட்டு இருக்கோம். அந்த டேமில் தண்ணி திறந்து விட்டுட்ருக்கோம். அணைகள் முக்கிய சாலைகள் இந்த பெரிய சாலைகள்லாம் இப்போ தண்ணீர் வடிந்து காணப்படுது. இந்த உட்புற சாலைகளில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருக்குது. அதுக்கு நகராட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு என்ன செய்யணும்னா
தண்ணியை வெளியேற்றுறோம். பள்ளமாக இருக்கிற பகுதியில் பூரா மோட்டர் வச்சு தண்ணி ஏற்றிட்டுருக்கோம். மக்களை வெளியேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருங்க, டிவிலே கூட பார்த்துக்கலாம், போட்டில் ஆளுநர் காக்க கொண்டு வரோம். போட்டில் ஃபயர் சர்வீஸ்காரங்களும் மீட்பு படையாக போகும்போது அந்த பக்கம் மின்சாரத்தை அமர்த்திட்டு தான் நீங்கள் போகணும், அதையும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம். மின்சார வாரியமும் அதுக்கு வேண்டிய வேலையில் பார்த்துட்ருக்காங்க. ஐவிஎஸ் வேலை பார்க்குறாங்க, பிடபிள்யூ வேலை பார்க்குறாங்க, ரெவன்யூ வேலை பார்க்குறாங்க, எல்லா துறையும் அந்தந்த வேலையில் செய்கிறாங்க. மீனவர்களுக்கு வேண்டிய வேலையில் மீனவர் அந்த நலத்துறை அது அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. எல்லா துறையும் ஒரே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. ஒன்பதாம் தேதிக்குள்ளே திரும்பிடுங்க மேலே யாரும் போகக்கூடாது சொல்லியிருக்கோம். இன்னும் அதுக்குரிய தகவல் வராங்க. ஒன்பதாம் தேதி உள்ள வாங்கிருக்கோம், வந்த பிறகு தகவல் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங்கும் நாளை காலையில் அது கொண்டு கரெக்டாக கொண்டு தகவல் சொல்லிடுவோம். இவர் உதயகுமார் சொல்லியிருக்காருல்ல, அவர் எந்த உதயகுமார் எந்த உலகத்தில் இருக்கார், உதயகுமார் எந்த உலகத்தில் இருக்கார்? ஒரு முதலமைச்சர் தானே இறங்கி ரோட்டில் போய் ஜீப்பில் போய் அது போய் பழைய முதலமைச்சர் போன மாதிரி ஜெயலலிதா போனமே வேனில் போகல, சாதாரண ஜீப்பில் போய் இறங்கி ஒவ்வொரு இடமா பார்த்து தண்ணி தேங்குகிற இடத்தையும் பார்க்குறாரு, தங்க வைக்கிற மக்களையும் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இன்னொன்று இறப்பு ஜாஸ்தி இருக்குங்கிறார். இடி மின்னல் விழும்போது இறப்பு இருக்கத்தான் செய்யும், ஆற்றை கிராஸ் பண்ணும்போது இறப்புகள் இருக்குது. அதையெல்லாம் அந்தந்த ஏரியாவில் நாங்கள் சொல்லி இப்போ சொல்லி அறிவுறுத்திட்டுருக்கோம். ரோடை பாலத்து வழியாக கிராஸ் பண்ணும்போது அந்த இறப்பு வருது, இல்லை குளிக்க போகும்போது இறப்பு வருது. அதையெல்லாம் அங்கங்கே இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் இல்லை, கீழே இருக்க கிராம உதவியாளர் வரைக்கும் அதை நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ரீச் பண்ணி எல்லாருமே அதில் பந்தோஸ்தாக இருக்கணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். நிவாரண முகாம்கள் இருக்குது, சாப்பாட்டுக்கு எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிகிட்ருக்கோம். எங்கேயும் பொதுமக்கள் வீட்டில் மேலே இருந்து போன ஆட்சியில் இருந்த மாதிரி மேலே இருந்து கீழே இறங்க முடியாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கீழே இருந்து சாப்பாடை மேலே அனுப்புறது அந்த கொடுமையெல்லாம் இந்த ஆட்சியில் இல்லை. இந்த ஆட்சியில் அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் இருக்காது. உரிய மக்களை காக்க வேண்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். போன ஆட்சி 2015 என்னென்னு நடந்தது, கீழே மேலே மே வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்கு இறங்க முடியல, கீழ் வீட்டுக்குள்ளே பூரா தண்ணி போனது. ஆனால் இந்த ஆட்சியில் அது இருக்கா? இவ்வளோ மழை பெஞ்ச பிறகு அது இருக்கா? இது அதெல்லாம் இல்லை. முதலமைச்சர் எல்லாரையும் விட, எங்கள் எல்லாத்தையும் விட, இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாத்தையும் விட, உதயகுமாரை விட இந்த மக்கள் மீது முதலமைச்சர் அக்கறையோடு இருக்கார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குருவார். யாரை எப்படி வேலை வாங்கணுங்கிறது அவர் முதலமைச்சருக்கு தெரியும். வேலை வாங்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உள்ள முதலமைச்சர். நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்களும் இங்கே தான் இருக்க போகிறோம். 9, 10, 11 இங்கே சாப்பாடு இங்கே தான். சரி, நான் காலையில் வேகமாக வந்தாச்சுல்ல, செக்ரட்டரி சார் நீங்கள் ஊருக்கு போய் தான், அவர் அவர்லேருந்து 100 முந்திருப்போம். செக்ரட்டரி சார் ஓடி வச்சு கொண்டு இருக்கு, எங்கேயுமே போக மாட்டோம். 9, 10, 11 இங்கே தான் கேம்ப், இங்கே தான் இங்கே சாயங்காலமும் காலையிலையும் உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்றோம். இங்கே ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க, இவங்களுக்கு மேலே ஆஃபீஸ் இங்கே தான், நான் இங்கே இருக்காங்க, நான் இந்த அலெக்ஸ் ரூமில் இங்கே இருக்கேன். ரைட்டா? எதுனாலும் நீங்கள் எப்போலாம் தொடர்பு வச்சுக்கலாம். ரைட் தானே? ரைட்.